இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள், வணக்கம். அன்பானவர்களே, ஆண்டவர் இயேசு தன்னுடைய திருத்தூதர்களை அனுப்பும் முன்பாக அவர்களுக்கு அதிகாரங்களை கொடுத்தார். பேய்களை ஓட்ட, நோய்களை நீக்க அவர்களுக்கு அறிவுரை அளித்தார். அந்த அறிவுரைகளில் முதன்மையானதாக இருக்கிறது, நற்செய்தி அறிவியுங்கள், இறையரசு நெருங்கிவிட்டது என்று தெரிவியுங்கள், அஞ்சாதீர்கள். நீங்கள் நற்செய்தி அறிவித்தாலே, நற்செய்தி பணி செய்தாலே உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வரும். ஓநாய்களைப் போல உங்களை மக்கள் சந்திப்பார்கள். ஓநாய்களிடையே ஆடுகளை அனுப்புவதைப் போல, ஆட்டுக்குட்டிகளை அனுப்புவதைப் போல உங்களை அனுப்புகிறேன் என்று சொன்ன இயேசு கிறிஸ்து இன்றைக்கு சொல்லுகிறார், சீடர் குருவை விட பெரியவர் அல்ல, பணியாளரும் தலைவனை விட பெரியவர் அல்ல. அதன் பொருள் என்ன? நாம் மறைநூலிலே வாசிக்கிறோம், யோவான் நற்செய்தி நமக்கு மிக தெளிவாக சொல்லுகிறது, 15:18-19, உலகை சார்ந்தவர்களாக நீங்கள் இருந்தால் தனக்கு சொந்தமானவர்கள் என்னும் முறையில் உலகு உங்களிடம் அன்பு செலுத்தி இருக்கும். நான் உங்களை உலகிலிருந்து தேர்ந்தெடுத்து விட்டேன், நீங்கள் உலகை சார்ந்தவர்கள் அல்ல, எனவே உங்களை உலகு வெறுக்கிறது. என்னை வெறுத்தது உங்களையும் வெறுக்கும். நீங்கள் நற்செய்தி அறிவிப்பு பணியிலே, நற்செய்தி பணியிலே, மக்களை நேசிக்கின்ற பணியிலே இறங்கினால் உலகு உங்களை வெறுக்கும். காரணம் என்ன? பரிசேயர்கள் என்ன சொன்னார்கள்? இயேசுவை பார்த்து அவர் அன்பு போதனையை கேட்டு மக்கள் திரளாக அவர் பின்னே சென்றார்கள். பாருங்கள், உலகமே அவன் பின்னால் செல்லுகிறது, நம்மால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. அதே பொறாமைதான் இப்பொழுதும் இருக்கும். இன்றைக்கும் கிறிஸ்தவ திருச்சபையினர் மீது அதே பொறாமை நிறைய மக்களுக்கு இருக்கிறது. காரணம் என்ன? நன்மைகளை போதிப்பது, அன்பு செயல்களை செய்வது, நீதிக்காக குரல் கொடுப்பது, இப்படி செய்கின்ற பணிகளில் ஆண்டவர் சொல்லுகிறார், விவேகமாக இருங்கள், அதே சமயத்தில் துணிவுடன் இருங்கள், அஞ்சாதீர்கள். உடலை கொல்லுவோருக்கு அஞ்சாதீர்கள். நாம் உதாரணமாக எதை எடுத்துக்கொள்ளலாம்? மக்கபேயர் புத்தகத்திலே நாம் வாசிக்கிறோம், 7:1-7 41 அந்த 6-7 குழந்தைகளும் அந்த குழந்தைகளுடைய தாயாரும் அரசனுடைய கட்டளைகளுக்கு அல்ல பணிந்து நடக்க வேண்டியது, கடவுளுடைய கட்டளைகளுக்கு உயிரை கொடுத்தார்கள். துணிந்து நிற்க ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார், அஞ்ச வேண்டாம், ஆன்மாவையும் உடலையும் நரகத்தில் அழிக்க வல்லவருக்கே அஞ்சுங்கள். அப்படிப்பட்ட ஒரு துணிவோடு மக்கள் முன்னிலையில் என்னை ஏற்றுக்கொள்பவரை விண்ணுலகில் இருக்கும் என் தந்தையின் முன்னிலையில் நானும் ஏற்றுக்கொள்வேன். அப்படின்னா சாட்சி பகருங்கள், அப்படிப்பட்ட துணிவோடு சாட்சி பகருங்கள். உலகிலே எனக்கு வேதனை இருந்தது, உங்களுக்கும் வேதனை இருக்கும். உலகில் நான் உயிர்த்து விட்டேன், நீங்களும் உயிர்த்தெழுவீர்கள். அன்பு நிறைந்த எங்கள் தெய்வமே, தெய்வங்களுக்கெல்லாம் மேலானவரே, அப்பா, எங்கள் அன்றாட வாழ்விலே ஓநாய்கள் மத்தியிலே ஆட்டுக்குட்டிகளை அனுப்புவதைப் போல அனுப்புகிறேன் என்று சொல்லியிருக்கிற உம்முடைய வார்த்தைகளை எண்ணி பார்க்கிறோம். அப்படியென்றால் எவ்வளவு வேதனைகளும் நெருக்கடிகளும் எங்களுக்கு இருக்கிறது என்பதையே நீர் பிரதிபலிக்கிறீர், உம்முடைய வார்த்தைகள் பிரதிபலிக்கின்றன. ஆண்டவரே, எவ்வளவு நெருக்கடிகள் இருந்தாலும் உமக்கு சான்று பகர வேண்டும். எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் நற்செய்தி பணிக்காக எங்களை அழைத்து அப்படிப்பட்ட ஒரு உயர்வான பணிகளை, எங்களுக்கு பொறுப்புகளை கொடுத்திருக்கிறதை உணர்ந்து நாங்கள் துணிவோடு செயல்பட எங்களுக்கு அருள்தார், ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென்.